வணக்கம் நண்பர்களே, இல்லம் தேடி பென்ஷன் அப்படிங்கிற தலைப்பு தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதாவது இப்போ நம்ம தமிழக அரசு என்ன சொல்லி இருந்தது அப்படின்னா, வாழ்நாள் சான்றிதழை வந்து செப்டம்பர் மாதத்துக்குள்ளே நம்ம ஓய்வூதியம் பெறுபவர்களும் குடும்ப ஓய்வூதியம் வாங்குறவங்களும் சமர்ப்பிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஏற்கனவே 2020-21 இந்த ரெண்டு ஆண்டுக்கும் வாழ்நாள் சான்றிதழ் சமர்ப்பிக்கிறதுலேருந்து விலக்களிக்கப்பட்டுச்சு. ஏன்னா அந்த கொரோனா வந்ததுனால அதை விலக்களிச்சிருந்தாங்க. ஆனால் 2022 ஆண்டுக்கான வாழ்நாள் சான்றிதழ் வந்து சமர்ப்பிக்கணும். ஏன்னா அந்த பென்ஷன் வாங்குறவங்க உயிரோடு இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆதாரம் தான் அந்த வாழ்நாள் சான்றிதழ். ஸோ அதனால் 2022 வாழ்நாள் சான்றிதழ் செப்டம்பர் மாதத்தில் சமர்ப்பிக்கணும், அதுக்குள்ளே கொடுக்கணும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க, சரிங்களா? ஸோ இப்போ இதுக்காக என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, தமிழக அரசாங்கம் வந்து நம்மளுடைய அஞ்சல் துறை போஸ்ட் ஆஃபீஸோட ஒரு ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க. அதாவது வீட்டுக்கே போய் டிஜிட்டல் முறையில் என்ன செய்யலாம், லைஃப் சர்டிஃபிகேட் வாழ்நாள் சான்றிதழை வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இந்த திட்டம் இப்போ செயல்படுத்தப்பட்டு வெற்றிகரமாக என்ன செய்து நடைபெற்று வருதுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம நிதியமைச்சர் பழனிவேல் ராஜன் அவர்கள் மகிழ்ச்சி தெரிவிச்சுக்கிறாங்க, சரிங்களா? இதனால் நிறைய வயசானவங்க என்ன செய்கிறாங்க, பயனடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா அவங்களால வெளியில் போக முடியாது, அலைய முடியாது. ஸோ வீட்டுக்கே வந்து வாழ்நாள் சான்றிதழ் நம்ம அஞ்சல் துறையின் வாயிலாக வந்து வாங்கிட்டு போகிறாங்க, பதிவு பண்ணுறாங்க. ஸோ அப்படிங்கும்போது அவங்களுக்கு அந்த அலைச்சல் மிச்சம். ஸோ இது ஒரு நல்ல திட்டம் தான். ஸோ எல்லோரும் இதை பயன்படுத்தி பயனடையணும் அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்தினுடைய ஒரு முக்கியமான நோக்கம்னு சொல்லி சொல்கிறோம், சரிங்களா? ஸோ உங்கள் வீட்லேயும் யாராவது வயதானவங்க ஓய்வூதியம் வாங்குறவங்க குடும்ப ஓய்வூதியம் வாங்குறவங்க இருந்தால் அவங்களுக்கான வாழ்நாள் சான்றிதழ் நீங்கள் என்ன செய்யலாம், அவங்களுடைய போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய அந்த போஸ்ட் ஆஃபீஸ்லேயே சொல்லி அவங்கள வர சொல்லி வீட்லேயே வச்சு நீங்கள் என்ன செய்யலாம், சமர்ப்பிக்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.